உடல் உறுப்புகளை விற்பது சட்டப்படி குற்றமாகும். சார் கூப்பிட்டீங்களா சார்? டீன் பி பிளாக்க க்ளீன் பண்ண சொல்லிருக்காரு. எத்தனை மணி ஆனாலும் நீ க்ளீன் பண்ணிட்டு தான் போணும். சரியா? சரிங்க சார். இந்த எனக்கு முத்து எங்கப்பா இருக்கீங்க? எங்கம்மா அவங்க? உள்ள க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தானமா க்ளீன் பண்ணும்? உடம்பு சரியில்லை. டாக்டர் பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டுக்க வேண்டியதானமா? ரமேஷ் முத்து முத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிம்மதியா படிக்கிறதுக்காக நடந்த இன்சிடென்ட மாடியில இருந்து கீழே கால் தவறி விழுந்துட்டாங்கன்னு போய் சொல்லிருக்க. எல்லாரும் பேய பார்த்து ஓடுவாங்க, ஆனா பேய் என்ன பார்த்தா பின்னங்கால் பிணறியில் ஈடுபட ஓடும். நீங்க செய்யற உதவி எனக்கு இல்ல, படிப்புக்கு. வெளிய வெயிட் பண்ணுங்க டாக்டர், பேயோட வாரை செல்ஃபி எடுத்துக்கலாம். தாந்திரிக்க மாந்திரிக்க ஜகதகல கப்பா. இதுதான் பி பிளாக்கா? திறக்கவே மாட்டேனே. ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாத்திக் கொண்டே போவான் இந்த பேயாண்டி சித்தன். பேமண்டை வாங்கி கொண்டு பெருங்குடி குடித்து இளைப்பாறி அதன் பிறகு சற்று களை பாடலாம். அம்மு சுத்து எங்கே குடுவே
சாராயத்தை குடிச்சா தான் எனக்கு பயம் போகும். குடிக்க விடுறியோ? அடங்க மாட்டேன்னு ஆட்டங்காட்டினா எல்லா பேய்களை பிடிச்சு அடிச்சிட்டேன். நீங்க பேயாண்டி சித்தருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்னத்தை ப்ரூவ் பண்றது? என்ன பிடிக்கி எடுத்தது எனக்கு தானே தெரியும். இத கொண்டு போய் சுடு காட்டுல நட்டு ராத்திரியில உச்சந்தலையில ஆணி வச்சு அடிச்சாத்தான் அடங்கும். அது எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அதுக்கு நீங்க தொந்தரவு கொடுக்காம கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க. பேய் கேவலிக்குன்னு ஃபீல் பண்ற நீங்க பெரிய மனுஷன் தான் சார். பேசுற காசு கொடுங்க. மாஸ்கர் பேமெண்ட் கொடுத்துருங்க சார். அப்படியே ஒரு டாக்டர் பட்டமும் கொடுத்துருங்க. பேயை பிடிச்சிட்டோம். இனி பி பிளாக் ஓபன் பண்ணலாமா? நாம அவசரப்பட்டு பி பிளாக்கை திறந்ததுல பிரச்சனை ஆயிடுச்சு. இன்னொரு நல்ல நாளா பார்த்து அதை திறக்கலாம். பேசாதீங்க. சரி சுபசங்கமாவே பேசுறேன். உன் மகன் ஆபரேஷன் பண்ணி கொல்ற பாடியில ஆம்புலன்ஸ் செலவு இல்லாம புதைச்சிடலாம். சும்மா இருங்க. இந்த பருப்பா, என் பையன் காலேஜ்ல கால் எடுத்து வச்சதும் பையன் நிறைய பணம் வந்து சேர்ந்துடும். பாப்பா வீட்டுக்கு போ. ஒரு போலீஸ் ஆபீசர் பக்கத்துல வச்சுக்கிட்டு லஞ்சம் கொடுக்கறத பத்தி பேசுறியே. சொசைட்டில இருக்கக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸ் எல்லாம் எனக்கு கிரிட்டிக் பண்ணிட மாட்டாங்க. ஆசையா தெரிஞ்சவங்க ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுங்க. நீ பாப்பா பாயசம் சாப்பிடலாம். கிரிட்டிக் பண்ணி கொடுத்தா நான் வாங்கி சாப்பிடணுமா? ஹாய் டியூ. என்னடா
ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே வளர்ந்து எப்படியோ மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம்ல. முட்டை முட்டையா கொடுத்து உள்ள வந்திருக்கேன்டா. இந்த சரித்திர சாதனையை செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு கொண்டாடுவோம். எர்ரா போட்டோ. உர்ரா போசா. என்ன ஃபேஸ்டா இது? ஏய் ஃபேஸ்டா இது? மழையில நனைஞ்ச சீக்கோழி மாதிரி இருக்கு. போடா பொறா புடிச்சோனே. போடியா பொறா இப்படி ஷேப்பா இருக்கு. போதையில புளிஞ்சு போட்ட அன்ஷே போண்டா மாதிரி இருக்கு. ஹலோ. மழையில நனைஞ்ச சீக்கோழி. போதையில போட்ட அன்ஷே போண்டா வட நானு. என்ன பார்த்தா அழகான ஃபிகர் இல்லன்னு எப்படிடா சொல்வீங்க? ஐயோ அழகான ஃபிகர்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாது? என்ன பத்தி உனக்கு தெரியுமா? இன்னொரு தடவை செல்லோட பார்த்தே பல்ல இருக்காது. பல்ல இருக்காதா? ஏய் போடு. நாம செல்ஃபி எடுத்த அந்த குல்ஃபிக்கு எதுக்குடா கோவம் வருது? MBBS ஓட ஃபர்ஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? என்ன? செல்ஃபி எடுக்க கூடாது. வா. என்னதான் மக்கா இருந்தாலும் கிளாஸ் ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்ப்பா. ஹலோ, யாருங்க இந்த நடு கிளாஸ்ல தலைய காய வச்சிட்டு இருக்கிறது? காலேஜுக்கு வந்தே ஜாலியா இருக்குதா? எங்கடா இருக்கு பே? என்ன பாரு தான பேய் சொன்னே. உங்கள பாத்து யாருங்க பேய்? நாங்க பேய் பார்த்தாங்க பேய் சொன்னே. ஏ ஹேர்க்கு 6 மாசமா கர்லிங் பண்ணிட்டு இருக்கேன். ஏ ஐப்ரோவ பாரு. த்ரெட்டிங் பண்ணிட்டு வந்திருக்கேன். கண்ணும் ஆப்பிள் மாதிரி இருக்க ரோஸ் பவுடர் போட்டுருக்கேன். மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்க பார்லர் பேய் கோல்டன் ஃபேஷியல் பண்ணிருக்கேன். லிப்ஸ்டிக்கே தெரியாத அளவுக்கு லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன். எவ்வளவு ஃபிட்டான சூப்பர் ஃபிகரா இருக்கேன். எப்படிடா இந்த பேய் சொல்லுவே? இப்ப பேய் மாதிரி மேக்கப் போடுறதான் ட்ரெண்ட் இல்ல? ஐயோ ப்ரொஃபசர் வந்து காப்பாத்திட்டாங்கடா. வாடா. மேடமே பேய் சொல்றாங்க வதியா? கடவுள் எல்லாரையும் பார்க்க முடியாதுங்கறனால தான் டாக்டர்ஸ் படிச்சிருக்காரு. மக்கள் டாக்டர்ஸ் கடவுளா பாக்குறாங்க. யூ ஆர் வெரி லக்கி गाइस. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காளே. மேக்கப் போட்டா ஆயா கூட அழகா தான்டா தெரியும். டேய் மச்சான் மச்சான் என்னடா எப்படியா பிக்கப் பண்ணனும்டா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு நினைக்கிறியே? அது எப்படிடா? பல்லு இருக்கறவன் பகோடா சாப்பிடுறான், செல் இருக்கறவன் செல்ஃபி எடுக்கறான். உனக்கு எதுக்குடா வைத்தறிச்சல்? இப்போ என்ன சன்லைட்ல ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட முடிவு பண்ணிட்ட? பரப்படு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரெக்ட்டா சொல்லணும், மனுஷ செத்தா ஆவியா வரா, எலி தவளையில செத்தா ஆவியா வருமாடி? உனக்கு ஏன் இந்த டவுட் எல்லாம் வருது? எலி அறுத்தா பேயா வந்துருமோன்னு அது அறுக்காமலே வெளியே விட்டேன். எலிக்கே இப்படி பயப்படுற? மார்ச்சரிக்குள்ள எப்படி வருவ? மார்ச்சரியா? ஐயோ நாங்க வரல, அங்க டெட் பாடி இருக்கும், எனக்கு பயமா இருக்கு. நீ டாக்டர் ஆகணும்னா மார்ச்சரிக்கு வந்துதான் ஆகணும். வா. ஏ ரிஷா வாடி. என்னடி எனக்கு இந்த பயம் போக, எங்க அப்பா அம்மா எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க ஒண்ணும் நடக்கல, நான் கிளாஸுக்கு வரல, நீ மேனேஜ் பண்ணு. இங்க பாரு அனாட்டமி கிளாஸ் மிஸ் பண்ணிடாத. ஐயோ எந்த கிளாஸ் இருந்தாலும் நீ மேனேஜ் பண்ணு. கிளாஸுக்கு வாடி. உங்க பயத்தை போக்குறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் மருந்து இருக்கு, சொல்லட்டுமா? அந்த மருந்து நீங்க 48 நாள் விரதம் இருந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அந்த சூப்பர் மருந்து எங்க கிடைக்கும்? எங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கு. ராத்திரி 12 மணிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களை நடு வீட்ல உட்கார வச்சு குளிப்பாட்டி, நடு வீட்ல நீங்க குளிச்சிட்டு உட்கார்ந்து யாகம் பண்ணீங்கன்னா பலன் இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்ல வந்தேன். மருந்து சாப்பிட்டா பயம் போயிடுமா? இங்கதான் ஏன் பாயிண்ட்ல நீங்க ஜாயின்ட் ஆயிட்டீங்க. கரெக்ட்டா தான் சொல்றானா? நான் வரல. நீங்க கண்டிப்பா வருவீங்க. பாத்தீங்களா முதலாளி, வாங்கின லஞ்சம் எல்லாம் தேக்க மர தூணா நிக்குது. எவ்வளவு பெரிய வீடுடா, நாளைக்கு தங்கம் கண் பாம்புடா. தூக்குறோம். நாம தேட வந்திருக்கிறோம்,
நமக்கு முன்னாடி ஒரு முக்காடு போட்டு போறாளா ஒருவேளை அவளும் தேடி வந்துற போறாளா எதுக்கு டவுட் அவகிட்டே கேட்றோம் ஏய் நீ ஐயோ எதுக்கா இங்க வந்த மருந்து வாங்குறதுக்கா வந்த இது என்ன மெடிக்கல் ஷாப்பா நீ கேதுக்கா வந்தீங்க நாங்க தங்க எடுக்க வந்திருக்கோம் இது என்ன ஜுவல்லரி ஷாப்பா ஐயோ சிரிச்சு காட்டி கொடுத்துறாதீங்க முதலாளி இது நம்மள மாதிரி திருடுதா மொட்ட முதலாளி சாம்பார் வாசனை மூக்க தொலைக்குது முதல்ல மூக்க பிடிக்க சாப்பிடுவோம் அப்புறமா திருடுவோம் அர்ஜுன் அர்ஜுன் என்னமா நித்திய மாதிரி இருக்க என்ன நீ எங்கடி இங்க வந்த நீ தானே பயத்துக்கு மருந்து தரேன்னு சொன்ன போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூங்கிட்டு இருக்க மருந்து கொடுக்குறேன்னு சொன்ன ஆமா அத உண்மை நம்பி வந்துட்டியா அவ்வளோ பெரிய கேட் எல்லாம் ஏறி குதிச்சு வந்திருக்க அப்ப மருந்து இல்லையா இருக்கு 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 உட்கார் 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 ஊத்துற ஊத்துற சோத்துல குழிய விட்டுங்க சாம்பார் ஊத்துற நல்லா உழைச்சி அடிங்க அடிங்க கண்ணு மூடு மருந்து கொடுக்குறேன்
சரிசு பல்லுக்குள்ள அரைக்கிற கொஞ்சம் மிச்சம் வைக்க கேட்டாலுமே மறுக்கிற அட அச்சு வெல்ல கட்டி போல இனிக்கிற என்ன அத்து வேறாணி வேற பிரிக்கிற முதலாளி தம்பி பிரச்சனை ரைஸ் பண்ணாத. உங்க அப்பா நேத்தே மாமூல் வாங்கிட்டு 10 பாக்கெட் பிரியாணியோ போசில வாங்கிட்டு போயிட்டாரு. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்ல உங்க குடும்பத்தை பேஸ்புக்ல போடுறதா? பேஸ்பேஸ் டேய் உங்க அநியாயத்தை தட்டி கேக்க ஒரு அர்னால்டு வருமா மாரு. சார் ஒரு நிமிஷம் என்னடா இங்க என்ன என்னவனா பண்ணுங்க. என் மொட்டை முதலாளி மாமட்ட கை வச்சிராதீங்க. இவன் உன் முதலாளியா? தோசை கல்லுக்கு கீழே கரியல அசிங்கமா இருக்கு சார். நாலு பேர் இருக்கா இந்த நாடே பாக்குற மாதிரி உங்களை நான் டிவில காட்டுறேன். எங்க எதுக்கு டிவில காட்டணும்? இன்னைக்கு புள்ள குட்டியை புடிச்சு பிரியாணி போட்டீங்க, நாளைக்கு புள்ள குட்டியை கடத்தி பிரியாணி போட்டீங்கன்னா அப்ப காட்டுங்க. காட்டுறேன். உங்களை ஜெயில புடிச்சு போட்டா பெயில வெளியில வந்து என் வீட்ல சேட்டை காமிக்கிறீங்களா? விட்ட இடத்துல பிடிக்க முடியும். கிச்சன்ல என்னடா விட்டீங்க? சாம்பார்ல வரல விட்டாங்க. அருமையா இருந்தது. இந்த மாதிரி சமையல் நான் சாப்பிட்டதே இல்ல. ஒரு அருமையான சமையக்காரியத்தான் நீங்க வச்சிருக்கீங்க. வேலைக்காரியா? நான் சமையல்காரி இல்ல, நான் தான் இந்த வீட்டுல இவரோட வீட்டுக்காரி. இவருக்கு நீங்க ஒய்ஃபா? இவருக்கு நீங்க ஒய்ஃபா? சிஸ்டர் எங்க பொழப்பு இவரோட போச்சு சிஸ்டர். ரொம்ப பசியா இருக்கு சிஸ்டர். நீங்க சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு விடுது சிஸ்டர். திடீர்னு துப்பாய் தூக்கி சுட ஆரம்பிச்சார் சிஸ்டர். நீங்க சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றப்ப மனசு எப்படி குளிருது தெரியுமா பிரதர்? பாருங்க அதுக்காக டெமோ காட்ட பாருங்க. அதுவே செலக்ட் பண்ணிக்க போறேன். கோபால் கோபால் கண்டு கோபால் நானா கட்சி மடிக்க நடத்துறோம். பேப்பர் எடுக்க வந்து அந்த மறந்துட்டு கை தட்டுறீங்க. இதான் பேப்பர் இருக்கிற ரூம். ஓகே சப்பா கூட்டுப்பா. சூப்பரியா தம்பி பாத்திரத்துல புக்கெல்லாம் கொண்டுருக்கீங்களா? புக்கு ஏன்னா நான் கொண்டு வரல இருக்கு.
நீ எழுதுறதுக்கு தான் 3 மணி நேரம் ஆகும். நான் எல்லாம் பேக்க போட்டா 3/4 நேரத்துல எழுதுவேன். போ ஏதோ பண்ணி தொலைங்க. இதுதான் நமக்கு சேஃப்டியான இடம். காணும் அவ்வளோ சீரத்தில் குடிச்சிட்டேன். இல்லப்பா, படிக்கிற வயசுல குடிக்கிறதே தப்பு. சரி, அதுவும் இந்த மாதிரி பேய் குடி குடிக்கிறது அதோட தப்பு. நான் இல்லப்பா. தம்பி மனப்பிராந்தி. இந்த ரூம் குள்ள வர எங்களுக்கே பெர்மிஷன் கிடையாது. நீ எப்படி வந்த? என் ஆன்சர் ஷீட்டை மாத்தி என்ன ஃபெயில் ஆக்கி என்ன அசிங்கப்படுத்த யாரோ திட்டம் திட்டிருக்காங்க மேடம். ஓ, இங்க பாருங்க மேடம், எல்லாம் பிளாங்க் பேப்பரா இருக்கு. யார் மாத்துனது? அது அது வந்து அதான் கண்டு. முதல்ல நீ வெளியே வா. நடிக்கிறான் மேடம். அவதான் மேடம் தெரியல, அவதான் பேப்பர் மாத்தலாம் மேடம். அவனை ஃப்ரெண்டு புடிச்சா மேடம் பேசாம அடி வாங்க பிரியாணி வாங்கி தரேன். குண்டு குண்டு மேடம் நான் புடிச்சா மேடம் வாங்க மேடம். அவதான் மேடம் தெரியல, திருண்ண பேப்பர் சங்கடா. நான் பேசிக்கா குட் ஃபேமிலி மேடம். பாரு மேடம், நல்ல உத்து பாரு மேடம். நல்ல உனக்கு எதுக்கு மேடம் இவ்வளவு சாரி? நல்லா கேளுங்க, என்ன மொட்டை ஓவர் ஆக்டிங் பண்றான். ஏய் கேட்டா சாஃப் பண்ணு மேடம். நான் வாழ்க்கையில பிட்டு படம் பாத்திருக்கேனே தவிர ஒரு தடவை கூட பிட்டு அடிச்சதே இல்ல மேடம். பிட்ட பத்தி என்கிட்டயே வா. நாளைக்கு ப்ரொஃபசர் முன்னாடி இன்டர்வியூ நடக்கும். கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொன்னா நீ இந்த காலேஜ்ல கண்டினியூ பண்ணலாம், இல்லனா மேனேஜ்மென்ட் சிவியரா ஆக்சன் எடுக்கும். வாட்ச்மேன் சொல்லுங்க மேடம், இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கட்டும். ஓகே மேடம். இவனை போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. போலீஸா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இவ்ளோ கோத்லியோ ரொம்ப அழகாவும் ரோஸ் கலர்ல பஞ்சு மிட்டாய் மாதிரி. ஐ லைக் இட் மேடம். தம்பி என்னையா, அதான் காசு வாங்கிட்டல கிளம்பியா? வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க. சுகர் இருக்கா? இருக்கட்டும் தம்பி, இருந்தாலும் பரவாயில்ல, சப்பி சாப்பிடு. சீக்கிரம் கிளம்புங்க. டேய், தண்ணி அடிக்க போனீங்களா இல்ல தண்ணிக்கா அடிச்சுக்க போனீங்களா? டேய், தண்ணி அடிக்கிறதுக்குள்ள பேர் அடிச்சிருச்சுடா. ஒன்னாலதான் நான் மாட்டின, எனக்கு இந்த MBBS பட்டம் இல்ல. எனக்கு நீ பேப்பர் எழுதி முடிச்சிட்டல? இல்ல, மாட்டிக்கிட்டேம்மா. என்னடா மாட்டிக்கிட்டேன்னு சொல்ற? நாளைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் என்குயரி இருக்கா? எதுக்கு என்குயரி வைக்கறாங்க? ஒரு பையனுக்கு பகல்ல பரீட்சை எழுத வரல, நைட்ல பாத்து எழுதறான், இதுல என்ன தப்பு இருக்கு? அது உனக்கு புரியுதுமா? நாளைக்கு நானே நேர்ல வர்றேன், ஒண்ணும் கவலைப்படாத. சரிம்மா. என்னப்பா? தெரிஞ்சாதானே சொல்லுவான், இவனுக்கு தான் தெரியாது. இதுக்கப்புறம் எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் சரி, இவனை காப்பாத்தவே முடியாது. இவனை புழல் ஜெயில போய் பாருமா. எங்கடா இருக்கு கிணிக்கு ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போவேன்டா இருக்காங்க. என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும்? தண்ணி அடிச்சு சொதப்பினது மட்டும் இல்லாம எங்க அம்மா நான் புழல் போவேன்னு சொல்றியா? உன்னை உண்மையிலே கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா. அப்பயும் அங்கதான்டா போவ? அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? பாத்துறா
செத்துருவ போயிரு. யார்டா நீ? செக்யூரிட்டி வர சொல்லடா. செக்யூரிட்டி செத்துருவன்னு சொன்னி. ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டாங்க, பேசுங்க. குட் மார்னிங் மேடம். நீங்க தானே என்கொயரி பண்ண போறீங்க? அவங்க கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடுங்க. கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, படிக்கிற பையனுக்கு ட்ரிங்க்ஸ் மிக்ஸ் பண்ணி குடுக்குறீங்க? அறிவில உங்களுக்கு? ஐயோ, என்னமா அப்படி சொல்லிட்டீங்க? அவன் பையமா? இது வல்லாரை ஜூஸ், அவன் குடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட தெரியாம வந்து நீங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்துட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன். உங்க டிரஸ்ஸுகள் நகையை பார்த்தா ஏதோ கல்யாணத்துக்கு கிளம்ப போற மாதிரி இருக்கு. ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து காமிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, we are highly educated professors here. சரி, அந்த சர்டிபிகேட் காமிங்க. எனக்கு நம்பிக்கை இல்லல. என்ன சொல்றது? அவசரத்துல ரொம்ப பேசிட்டேனோ. உன் மேல என்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் எழுதாம ஒயிட் ஷீட் வாங்கி கட்டிட்டு நைட்ல திருட்டுத்தனமா வந்து ஃபில் அப் பண்றது, பிட் அடிக்கிறது, யூ ஆர் ஃபாலோயிங் எ நியூ டெக்னிக். யூ திங்க் வி ஆர் ஃபூல்ஸ் சார்? நாங்க அப்படி நினைக்கல சார். அர்ஜுன், MBBS ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன? தெரியாது சொல்லி கால்ல விழுந்துறா. ஆரம்பத்துல இருந்து நம்ம கேள்வி ஒண்ணுது கூட பதில் சொல்ல மாட்டேங்கறான். எனக்கு என்னமோ இவன் தான் பேப்பரை மாத்தி வச்சிருப்பானோன்னு தோணுது. லெட் மீ ஆஸ்க் யூ எ சிம்பிள் க்வெஸ்சன். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் ஹியூமன் அனாட்டமி? குட் மார்னிங் சார். என்கொயரி முடிச்சிடறோம், உட்காருங்க. தேங்க் யூ. தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்மா இவன் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க பிசியாலஜி ப்ரொஃபசர், அவங்க பயோ கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர், இவங்க பேத்தாலஜி ப்ரொஃபசர், இவர் ஹியூமன் அனாட்டமி ப்ரொஃபசர். சொல்லு. The broad goal of the teaching of undergraduate students in anatomy aims at providing comprehensive knowledge of the gross and the microscopic section, the development of human body, to provide a basis for understanding the clinical correlation of organs or structures involved and the anatomical basis for the disease presentations, so that we could formulate the correct treatment plans to treat the patients. However, it is also important to use various models to study the disease patterns. It should help us to understand the basis and also find out the way means to treat the diseases involved. அப்ப நைட் பூரா நீ படிச்சிருக்க, நான் குடிச்சிருக்கேன். The brilliant student நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களே சார். ஆட்டி, உங்க பையன் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டான். ஏன் பையனா? இருக்காதே, வல்லார ஜூஸ் குடிக்காம எப்படி அவன் ஆன்சர் பண்றான்? ஒரு புத்திசாலிக்கு பிறந்தா புத்திசாலியா தான் இருப்பான். என்னமா சொல்ற முருகா? அடுத்து நான் கேட்க போற கேள்வியில அவன் தலையே சுத்தும் பாருங்க. யார் சார் என் இடுப்பு கிழ்னது? எனக்கே தெரியல மேடம். ப்ரொஃபசர் மாதிரி நடந்துக்கோங்க சார், பொறுக்கி மாதிரி நடந்துக்காதீங்க. சாரி மேடம். லெட்ஸ் கம் பேக் டு தி க்வெஸ்சன்ஸ். வாட் கைண்ட் ஆஃப் உட்காந்துட்டு
தம்பி நில்ல. எனக்கு உனக்கு என்ன பிரச்சனை? என்னைய வெளில போ சொன்ன. எங்கடா இருக்கீங்க? మీరు వస్తారనే నేను ప్రతికున్నాను. నువ్వు నా కోసం ఎదురు చూసింది వినపోలేదు. మా కోసం ఎవ్వరు కష్టపట్టిగా ఒక్కరిని వదలేదయ్యా, అందరిని చంపేయ్యా. వదలండ్రా, ఈ రోజే మీ అందరికి చావబోయే రోజులా. ஏய் யாரா நீ? படிக்கிற சொல்லிட்டா இல்ல மந்திரவாதி? ஏய் கேக்குறார்ல எவர? சொல்லு பாஸ்கர். பேய் வந்துருச்சு டாக்டர். என்னது? எல்லாரையும் கொண்டுருச்சு. நான் மட்டும் தான் தப்பிச்சேன். கோயில் இல்ல, பார்க்காத சாமி இல்ல. நீங்க தாமா எப்படியாவது என் பொண்ண காப்பாத்தணும். காப்பாத்துங்க சொல்லு. சொல்லுடா பிரம்மேஸ்வரி சொல்ற, இந்த உடம்ப விட்டு போயிடு. முத்திரைய குடுறா. அடுக்கிறேன் குருஜி. சொல்லு. தூக்கு போட்டு சித்த போன முத்துக்குமார். பிரம்மேஸ்வரி சொல்ற, கிளம்பு. பிரம்மேஸ்வரி சுடுகாட்ல காலேஜ் கட்டன. காலேஜ் இப்ப சுடுகாடா தெரியுதா? பேச்ச கேட்காம பி பிளாக் ஓபன் பண்ணு. நாலு பேர் செத்துட்டாங்க. உங்களுக்கு ட்ரை பண்ண நீங்க கிடைக்கல. உங்க சிஷ்ய பேய புடிச்சிட்டுதான் சொன்னாரு. பிடிச்சது என்னவோ உண்மைதான், ஆனா அது எப்படி தப்பிச்சதுன்னு. இப்ப நான் என்ன பண்றது? இந்த ஆவிய கொண்டு போய் புதைச்சு ஆணி அடிங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ போலாம். ஒரு துர் ஆத்மாவை இந்த பிரம்மேஸ்வரி கட்டினா அது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் வெளியே வர முடியாது. நீ கட்டுறதுக்கு நான் ஏக ஆத்மா இல்ல, பிரேதாத்மா. ஓ இடத்துல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அடக்கி காட்டுறேன். முடிஞ்சா அடக்கி பாருடி. யாருக்கு காஃபி? எனக்கா? உனக்கெல்லாம் காபி கொடுத்தா பிரஷர் ஆகி புறப்பட்டு போயிருவேன். என் பிள்ளைக்கிடி. ஐயோ பிள்ளைனா ஒன்னதுக்கு லாயக்க இல்ல. உதவக்கறேன்னு சொல்லிட்டு திடீர்னு என் பிள்ளை மேல எவ்வளவு பாசம். என்ன பண்றது, இது வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டேன். ஆனா ஒரு பில்கேட்சிய பிள்ளையா பிறந்திருக்கான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஃபில்டர் காபி போட்டு என் பிள்ளைக்கு கொடுத்து காம்ப்ரமைஸ் ஆக போறேன். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிட்டு குறப்பிரசவத்துல பிறந்த குழந்தை மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கானியா என் புள்ள. தம்பி எல்லாம் கேள்விப்பட்டையா? நேத்து காலேஜில்
கேட்ட கேள்வி கேட்காத கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னதுல ப்ரொஃபசர் எச்ஓடி எல்லாம் மிரண்டு போய் புத்தாத்த போட்டு விட்டாங்களாமே. உன்னை இது வரைக்கும் திட்டினதை நினைச்சு அப்பாவோட மனசு கில்ட்டியில கிழிஞ்சு தொங்குதியா? போடா. என்னப்பா கோபமா பேசுற? போடா வெளிய. இது ரொம்ப கொந்தளிப்பா இருக்கேப்பா. நீ காபி குடிச்சிரு, அப்பா நான் கிளம்பிடுறேன். குடிச்சாச்சு குடிச்சா. என்னடா இது? காபி கப் இங்க இருக்கு, குடிக்கிற வாய் அங்க இருக்கு, வைஃபை மாதிரி வைஃபையா? How it is possible? எவ்வளவோ சாதனை பண்ண போற புள்ள ஏர்ல உறிஞ்சு குடிச்சிருப்பான். தேங்க் காட், இதே டெக்னிக்ல காவிரி தண்ணிய புல்லா உறிஞ்சிட்டான்னா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். பிரம்மேஸ்வரி, யாரோ என்ன கூப்பிடுறாங்க, பாத்துட்டு வரலாமா? திரும்பி பார்க்காத. நம்மள சுத்தி இருக்கிற காத்துல துர்ராத்மா கலந்திருக்கு, அதுதான் குரல் மாத்தி உன்னை கூப்பிடுது. திரும்பி பார்த்த சத்துருவ. பிரம்மேஸ்வரி பாரு, புரிஞ்சிருச்சு. மந்திர சக்தியால இவளோட உடம்பு மண்ணோட மண்ணா மக்கி இருக்கும் நினைச்சேன். ஆனா இந்த பிரேதாத்மா அழியாம வெளிய வந்துருச்சு. இன்னும் சூடாவே இருக்கு, பாத்தியா? மொத வாங்கறது நாம, இவையாட இப்படி மூச்சு வாங்கறா? என்ன எழுத்துக்கிட்டு அங்க நம்மள கும்மி அடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் எல்லாம் முதலாளி நானும் கொஞ்ச நாள் அவனை பாத்துட்டு தான் இருக்கேன். ஒரு மார்க்கமா தெரியற, என்னதான்டா அவன் பிரச்சனை? காளி ஓடி காளி, உலக பால காளி, மோடி காளி, மந்திர காளி, ஓங்கார காளி, ஓங்கார காளியே வா. இந்த மந்திர கணி அந்த துர்ராத்மா யார் உடம்புல இருக்குன்னு காட்டி கொடுத்துரும். அவ போன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? அவ என்னைய கேள்வி மேல கேள்வி கேட்டு நச்சரிக்கிறாடா, நான் என்ன பதில் சொல்ல? எதிரில யாரு வந்தாலும் தூக்கு. நான் போறேன், நீ சொல்லிட்டு போடா. அர்ஜுன், அர்ஜுன் பேசிட்டீ? ஏ பேசு. என் மேல கோவமா? ஒரு பொண்ணு ஒரு பையனை வாலண்டியரா லவ் பண்ணா சீப்பா தெரியுதா? இல்ல உங்களை அலைய விட்டு கடைசியா ஐ லவ் யூ சொன்னதா உங்களுக்கு பிடிக்குமா சொல்லு அர்ஜுன். அனாவசியமா என் விஷயத்துல தலையிட்ட, செத்துருவ. அர்ஜுன் நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ சொல்றல அர்ஜுன். என்ன தம்பி, என்னமா ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்ங்கறான். படிக்கட்டும்.
அவனுக்கு அறிவு ஆடிக்கார் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. நீ ஏன் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தடுக்கிற? இங்க பார், அவன் காலேஜ்ல ப்ரொஃபசர்ஸ் மிரளக்கூடிய அளவுக்கு ஆன்சர் பண்ணவன். நாளைக்கு இந்த நாடே மிரளக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை பண்ணுவான். பண்ணட்டும் பண்ணட்டும், அது நம்ம வீட்டுல இருந்து பண்ணட்டுங்க. நமக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. ஒரே பிள்ளைன்னு உன் பக்கத்துல வச்சு உருண்ட சோறு விட்டு கெடுத்து போடு. அவனுக்கு தேவை பிரைவசி. அப்பதான் மெடிடேஷன் மூட்ல டெடிகேட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். அதான் வீட்டுல இருந்து பண்ணலாம் இல்லீங்களா? நீ எது சொன்னாலும் தப்பா, அவன் என்ன பண்ணாலும் சரியா. நீங்க போங்க தம்பி. What a walk style! ये इंगे पारण लगा देते ले पोटो उचित टे काल ना कोल्सा ना पोटो टे एंसर पे ना मार्टी किट पोरा। काले जिल कल्चरल कंपटीशन सुना ले। डांस आयड वंपलर के। रिकल चल इंगे इन्दे आरंभ चल। आप भैया। Good morning, Tambi. எப்படி இருக்கு? சூப்பர். உங்க காஸ்டியூம் பிரம்மாதமா இருக்கு. ஆனா நீங்க வரும்போது ஜல் ஜல் ஒரு எபிசோட் வரும். அது பிரம்மாதமா இருக்கு. ஜல் ஜல். சாப்பிடுங்க. நல்ல உடம்ப தேத்துங்க. தம்பி பேயா இருந்தாலும் நம்ம மேல என்ன கருணை பாத்தீங்களா? வாங்க சாப்பிடலாம். ஏண்டா மூதே? வந்து பழக்க போற சாப்பிட்டு தம்பா இருக்குன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறான். இது கூட புரியாம நீங்க காட்டு பண்ணி மேய்கிற மாதிரி இருக்கீங்க. பண்ணிலடா புள்ள பண்ணி இப்படாயோ? இன்னமும் ஆத்மா சாந்தி அடையல. ஏய், எனக்கு இன்ன சாந்தி முகூர்த்தமே நடக்கலையா? யார் வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா பூஜையில வச்ச இந்த மந்திரக்கணி போய் சொல்லாதடி. நிறுத்துங்க. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஜடவ சாக்கா. என்கிட்ட இருந்து எந்த துர் ஆத்மாவும் தப்பிக்க முடியாது. நீயோ இல்ல இவனை இறக்கி விடு. இதை தானடா நான் ஒன் ஹவரா சொன்னேன். ஏதோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால செலவு மிச்சம். இதே மத்தவனா இருந்தா செலவா இருக்காது. செலவை யோசிச்சு அடிங்கடா. ஒரு பொண்ணு மேக்கப் போடுறது பாக்குறீங்களே, அறிவில்ல உனக்குள்ளதா பேய் இருக்கா? அப்ப நான் உள்ளதான் இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா. வாடா. எதுக்கு? நாலு எட்டு நானும் ஏமனும் என்ன தொட்டு புட்டா வெப்பேண்டா போட்டு நெத்தியில போட்டு என்ன அழிக்க வந்திருக்கீங்களா? வைக்கிறேன்டா போட்டு. யாரையும் உள்ளானு பாத்த. ஓகே சார். ஓங்கார காளி ஜெய். காளி ஓடி காளி.
என்னடா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? யார் உடம்புல துர்ராத்மா இருக்குன்னு பிரம்மேஸ்வரி எங்களை ஃபாலோ பண்ண சொன்னாங்க. கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம். அப்பா இப்பதான் மைண்ட் ஃப்ரீ ஆச்சு. சூப்பர்டா சூப்பர். இந்தா போடுங்க. என்னடா அது கீழே விழுந்துச்சு? எத்து போன ஆத்மாவுக்கு கழுத்து இருக்காது. ஆளுகளையே கொண்டு துர்ராத்மா வாக்கி உனக்கு எதிரா ஏவி விட்டுருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய துஷ்ட ராட்சச ஆத்மாவா இருப்பா? நம்மளோட பெரிய புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கானே. டேய் என்னடா தேர்ட் இயர் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்க? ஆமா. என்னது? ஆமாவா? ஓங்கார காளி காளி ஓங்கார காளி ஓங்கார காளி. ஏ ஏதாவது ஆவிவி உன்னை அடிச்சிருச்சாடா? ஓங்கார காளி ஓங்கார காளி மந்திரத்தை நிப்பாட்டாதீங்க. என்னையே சீண்டிட்டியா? ஒழியாத உடம்ப எரிச்சு சாம்பலாக்குறேன். காளி ஓடி காளி சூலக காளி பால காளி காளி மந்திர காளி. பல வருஷம் அழியாத இவளோட அரக்க பிரேதம் எரிஞ்சிருச்சு. இனி அந்த துர்ராத்மா உன் காலேஜ்ல ஏதோ ஒரு உடம்புக்குள்ளதான் இருக்கும். காலேஜ சுத்தி என் மந்திர சக்தியால கட்டு போட்டிருக்கேன். இனி அந்த ஆத்மா தப்பிக்கவே முடியாது. மீன திங்கறதா குடல திங்கறதா ரத்தத்தை உரியறதா? பிரதர் கோழிய கொஞ்சம் தள்ளி படுக்கவீங்க. என்ன தோணுது? செத்து போயிட்டா அவனுக்கு இலையில படையல் போடுவேன். முள்ளு தொண்டையில குத்தி அங்க என்ன என்னப்பா ரெண்டே நாள்ல திரும்பி வந்துட்ட? அம்மா பார்க்காம இருக்க முடியல. காலேஜ்ல கலவரம், டீன கொன்னுட்டாங்க. மேல பேருக்கு திரும்பி வரதுக்குள்ள சாப்பிட்டுருவோண்டா. பேய் மேல எதுக்கு ஒரு கண்ணு போட்டுடா முதலாளி? கிராஸ் பண்றப்பவே மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாதே. போட்டேன் செத்து போயிட்டாரு.
ஏமா இவன் மண்டைக்குள்ள ஏதோ சண்டை நடக்குன்னு நினைக்கிறேன். இவன் ஆனா இருந்துகிட்டு பொண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கான். சொன்னா நம்ப மாட்டேன். நெக்லஸ பாக்குறியா, நேபாளிச போடுறான், குறுகுறுன்னு பாக்குறியா, குசு குசுன்னு பேசுறான். இவன் பேக்ல எதுக்கு இந்த புடவை? இது ஏன் புடவை? வடவா வடவா அம்மா ஞாபகமா இருக்கட்டுமேனு எடுத்துட்டு போயிருக்கான். அந்த ஹாஸ்டல்ல இருக்கான்ல, இது ஒரு பெரிய விஷயமா தூக்கிட்டு வந்து தள்ளிப்படி தள்ளா வா வந்து சாப்பிட்டு போ. மம்மி அவன் ஆம்பளை போய் பொம்பளை பிள்ளை ஆயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ பொறுப்பு எல்லாம் போயிட்டு இருக்க. ஏண்டி அம்மா ஏதோ கெட்ட வாடை வருது. கெட்ட வாடை இல்லங்க, இந்த மொட்டையோட வாடை. பாவாடை? பாவாடை இல்ல, பூனாண்டி. நைட்டி அம்மா, உள் பாவாடை. டைட்டானிக் கப்பல் ஒன்னு டைட்டா நடந்து போகுது. நீ ரோசனா, நான் ஜாக். முதல் மரியாதை பாட்டு பாடிட்டு சுத்திட்டு இன்னொரு இந்த காஸ் போட எடுக்க சொல்லு. மைனா வா, மைனா வா, போடியா. மைனா என் பையனுக்காக ஒரு நல்ல சீட்டா எடுத்து குடுமா. இறா மைனா, என் பையன் MBBS படிச்சு பெரிய டாக்டரா வரணும். வித்யா சரஸ்வதி வந்திருக்காள பாருங்க. சரஸ்வதி வந்தா பரவாயில்லம்மா, கொல்லிவா பிசாசுல வந்திருக்கு. ஏன் இந்த கிளி பதட்டப்படுது? ஏன் மைனா பயப்படுற? போறது உங்க பையனாமா? என் மைனா பயப்படுது? நீதான் உன் கிளி ஏதோ மிரட்டி வச்சிருக்க. நீ எதுக்கு கண்ணிலே என் வீட்டை ரவுண்ட் அடிக்கிற? நைட்ல வந்து திருடலாம்னு நினைக்காத. என் புருஷன் பெரிய போலீஸ் ஆபீசர், உன்னை ஷூட் பண்ணிடுவார். என்ன பாத்த திருட மாதிரியா தெரியுது? ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன். எதுக்கும் பயப்படாத என் மைனா, உங்க பையனை பார்த்து பயப்படுது? இந்த வீட்டுல ஏதோ தப்பு இருக்கு. மைனா தப்பிச்சு போயிருங்க, இந்த வீட்டுல கெட்ட ஆத்மா இருக்கு. மைனா மைனா, மைனா பேர் வச்சிருக்கா. அந்த கிளி சாதாரண கிளியே இல்ல. வாட் எ ஃபேண்டாஸ்டிக் பேரட். நெக்ஸ்ட் வாட் ஓவர். பிரதமர் வெளிநாடு போற தேதியும், விஜய் மல்லையா இந்தியாவுக்கு திரும்பற தேதியும் அந்த கிளிக்கு முன்னுக்குட்டியே தெரியுமா? ஓவர். பாலிடிக்ஸ் தெரிஞ்ச மல்டி டாலண்டட் பர்சனாலிட்டி கிளியா இருந்திருக்கு. எனக்கு ஒரு குழு கிடைச்சிருக்கு.
கடைசியா அந்த கிளி எங்க ஜோசியம் பாத்துச்சு? யாரோ ஒரு பஜாரி பொம்பளைதான் அந்த கிளி கிட்ட ஜோசியம் பாத்துருக்கா. ஓவர். சந்தேகமே வேண்டாம், அந்த கிளி காணாம போனதுக்கு அந்த பொம்பளையோட புருஷன் தான் காரணம். அவன் தான் அந்த கிளியோட டேலண்ட் தெரிஞ்சு ஆளை வச்சு தூக்கிருக்கான். அந்த முள்ள மாதிரி பைய எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா அந்த கிளியையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓவர். அப்படின்னா நீங்க தான் குற்றவாளி, உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். ஓவர். குற்றவாளி என்ன அரெஸ்ட் பண்ணணுமா? ஆமாங்க. என்ன நோமாங்க? ஒரு குற்றவாளிய தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நானே எப்படி குற்றவாளியா இருக்க முடியும்? அப்பா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க எனக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கிளியோசக்கார உள்ள வந்தானா, நம்ம புள்ளைய பாக்கவும் பதட்டப்பட்ட கிளி பறந்து போயிடுச்சுங்க. அந்த லூஸ் பைய உடனே சொல்றான், இந்த வீடு ஏதோ தப்பான வீடு, இங்க ஏதோ கெட்ட ஆத்மா இருக்கான். சரி போய் தண்ணி எடுத்து வா. சாதா தண்ணியா ஐஸ் வாட்டர்? ஹாட் வாட்டர். சரி ஃப்ரிட்ஜ்ல எடுத்துட்டு வரேன். ஃப்ரிட்ஜ்ல ஹாட் வாட்டர். சரியான மக்கா இருக்காரு. ஹாட் வாட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருந்து யாராவது எடுத்துட்டு வருவாங்களா? ஐஸ் வாட்டர் வேணுமா? பயமுறுத்து எங்க மண்டே மீட்டர் வெட்டிக்கு வாங்கி ஃப்ரூட் சால் வச்சவன்ட்ட புருடா விட்டு பழங்களை வாங்கிட்டு வந்து உன்ட்ட கொடுத்தா எனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்காம மொப்பனுக்கு வச்சிருக்கியா? பேயின்ற விஷயத்தை நம்ம எடு கொன்னு சும்மா வந்திருக்காள். தூர ஓடிப்போம். பேயா பேய், வந்து பெட்ரூம்ல பெட்ஷீட் மாத்தி விடுறே. என்ன அப்படி பாக்க வெந்து போய் கிடக்குற வெப்பத்தை குட்டாத, மேக்கப்ப கழிச்சிட்டு படு, தீண்டாத. சாமி முருகா எவ்வளவு பேச்சு, இந்த சத்தம் எனக்கு மட்டும்தான் கேக்குதா? யார் அழுகுறாங்க? யாரா இருந்தாலும் நேரடியா வந்து பேசணும். இப்படி மறைஞ்சு மறைஞ்சு நீங்க சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சு கூடாது. ஏங்க ஏங்க எந்திரிங்க ஏங்க. ஐயோ ஐயோ என்ன பார்த்து சொல்லாம டைவர்ஸ் படிப்படுங்க. காட்டுக்குள்ள சாதிசனத்தோட விளையாண்டுகிட்டு இருந்த கிளிய பிடிச்சு கீ கொடுத்து என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி கிட்ட பேய் இருக்கு நம்ப வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா என் பொண்டாட்டி கிட்ட வந்து நீ சொன்னத பொய்னு சொல்லிடு. சார் சுனாமிக்கே பயப்படாத கிளி, உங்க பையனை பார்த்து பயப்படுதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல பேய் இருக்கு, பேய் இருக்கு, பேய் இருக்கு. தவாலி மாதிரி மூணு முறை சொன்னா நாங்க ஒத்துக்கிடுமா? உனக்கும் அந்த கிளிக்கும் பேய் இருக்குன்னு எப்படி தெரியும்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நைட்டு 12 மணிக்கு கோலம் போட்டு விளக்கேத்தி பேய்க்கே வாந்தி வர கும்பிட்டிக்காய் நடு வீட்டுல வைங்க. கோலத்தை அழிச்சு விளக்கையும் அணைச்சதுன்னா உங்க வீட்டுல பேய் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா என்ன வேணாலும் ஆக்சிஜன் எடுத்துக்க சார். காய வைக்கிறேன். முன்னால சிங்கத்தை அசிங்கப்படுத்துறியா? போய் பாக்குற பேய் இல்லன்னு வச்சுக்கோ. கண்ண பிடிக்க வேண்டிய கையில காய குடுத்து உருட்டி விளையாட சொல்ற. எங்கடா இருக்கு பேய்? பேய் சர்பால் அடிக்கிறேன். ஏங்க பேய்? எது நான் பேய்?
பேய பிரட்டி எடுத்து பிதுக்குறோம் பார். பார்த்து பிதுக்குங்க, கொலக்கே சைட போகுது. எனக்கு நானே எஃப்ஐஆர் போட மாட்டேன். இந்த பார் அனுமதி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள பேயனு எங்கேயாவது வைக்கிருந்தா உடனடியா வெக்கெட் பண்ணி வெளியேறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பயப்படாதீங்க பிரதர், எல்லாத்தையும் நல்லா சமாளிப்பாரு. ஆம்பளை பேயா இருந்தா அரச மரத்துக்கு போ, பொம்பளை பேயா இருந்தா புளிய மரத்துக்கு போ. எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் என்னையும் மீறி என் வீட்டுக்குள்ள நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என் கவுண்டர்ல போட்டு எவிடன்ஸ் நான் படிப்படுவேன். அத விளக்கு போட்டனே. தம்பி நீயா? நம்ம வீட்டுக்குள்ள பேய் பூந்துருச்சு, நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சாரு. எங்க போயிருக்கோம்? என்கவுண்டர் பண்ணுவியாடா? சத்தம் போட்டு பேசாத, பேய் காதல விழுந்துரும். நான் ஆடுனா பயந்துருவோமா? என்ன தம்பி நீ பேய் மாதிரியே பேசுற? பேய் மாதிரி இல்லடா, வேற யாரு? பேய் பெண்டிங் இருக்கா? பேய் ஆமா, கண்டினியூ பண்ணு. பேய் முதலான நம்ம பிள்ளைகளை பேய் பூந்துருச்சு. நம்ம பிள்ளை மேல பேயா? ஐயோ, நிஜமா சொல்றாரா? எங்க 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 என்னங்க முருகா? மோகனா, நீ இருக்கிறியா? எங்க ஹோட்டல் வந்து இறங்குறீங்க? பயத்தில் ஓடிட்டே இருந்தனா? 9 கிலோமீட்டர் தாண்டிட்டு. 8 நிமிஷத்துல 9 கிலோமீட்டர்? ஆமாப்பா, ஓடுறேன் ஓடுறேன். பின்னால யாரோ துரத்திக்கிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா என்ன பண்ண சொல்ற? அச்சே, பெரிய போலீஸ் ஆபீசர், என் புள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு என்னென்ன குட்டிக்காரன் போட்டேன். கடைசியில பார்த்தா அவன் பேயா மாறிட்டா. அவன் எவ்வளவு அடி அடிச்சாலும் அவ்வளவு வாங்கிக்கிட்டு நாங்க எதுக்கு வாங்கணும்? வாங்கணும்டா. வாங்கிட்டு உள்ள இருக்கிற பேய துரத்திட்டு அர்ஜுன் நம்ம எப்படியாவது காப்பாத்திருந்தோம். என்னமா பேசுறாரு? அது ஒண்ணு இல்லப்பா, இன்னைக்கு ஸ்டேஷன்ல ஒரு பெரிய ரவுடிய கூட்டு வந்து வச்சு இவர் அடிச்சுட்டாராம். அவன் நல்லா திருப்பி அடிச்சு வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சு. மோகனா, நான் எப்ப ரவுடிய மீட் பண்ணேன்? பஞ்சாயத்துல அப்புறம் வச்சுக்கோங்கம்மா, பசிக்குதுமா, வந்து சோத்த போட்டு வந்துட்டேன். நீ போடு மோகனா, போடு. நீங்க போடு. ஐயோ தம்பி, தலை குனிஞ்சிருக்கு. நம்ம தலைவால இல போடு தம்பி. சந்தேகப்பட்டு வேலைக்காரி அஞ்சலைய அம்மா 3 மாசத்துக்கு முன்னால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்களாம். அஞ்சலை எங்கடா? எடுத்துட்டு நிலைமைக்கு களி பிரமாதம். அப்பாவா அப்பு அப்புனு அப்படியேப்பா. மாமா, ஒரு மாட்ட
பிள்ளாரப்பா, முருகா, ஈஸ்வரா, அம்மா, கருமாரியம்மா, ஈஸ்வரா, தாத்தா கதையில இருக்கிற பேய், பாட்டி கதையில இருக்கிற பேய் எல்லாம் போக, ஊர்ல இருக்கிற பேய் எல்லாம் சேர்ந்து என் பையன் உடம்புக்குள்ள பூந்தவன ஆட்டி படைக்குது. தெய்வமே, எங்க பையன் மண்டையில ஏறின பேய் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இறங்கி சுடுகாட்டு கேட்டு. ஆமா, பேய நீதாம்மா துரத்தணும். எல்லாரும் பாருங்க, வாங்க விபூதி போடுவோம். ஆம்பளை முதல்ல போங்க. முதல்ல நீ போ. ஒண்ணும் பயப்படாதீங்க, கெட்டா இருக்கு, என் தைரியமா வாங்க. விபூதி வைக்கட்டா? முகத்தை பரட்டி போட்டு நெத்தில பூசு. எனக்கு தெரியாதா, என்னால முடியலைங்க, கைய கொஞ்சம் பிடிங்க. கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி இந்த எழுப்பு இருக்குது. கைய பிடிடா. யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ, எல்லாம் நல்ல பயத்தா கோழிகளையா கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன எல்லாரும் பேய் மாதிரி இருக்கீங்க? நானே உங்களை போட்டு தள்ளிடுவேன். எழுந்து குளிச்சிட்டு வா, நான் உனக்கு பாதாம் பால் எடுத்து வைக்கிறேன். நீங்களும் வாங்க. பால் எடுத்துட்டு வந்துடுறேன். பால் யாருக்குடா வேணும்? போய் சூப் எடுத்துட்டு வா. முதலாளி, ஒரு 2 நிமிஷம் பேய்க்கு கம்பெனி கொடுங்க, நான் போய் சூப் கொண்டு வரேன். கோத்து விட்டு போறேன். ஏய் கருங்குரங்கு, இங்க வா. இங்க நீ மட்டும் தாண்டா இருக்க பரதேசி, வாடா. நாயுருவி, நரிக்கொம்பு, யானைக்கொட்டை. ஓ, இளந்தங்கொட்டையா? எனக்கு கொண்டு போய் கொடுங்க. உன் கையால கொண்டு போய் குடுறா. ஏதோ நீங்க பயப்படுற மாதிரி தெரியுது. போடா பேய்க்கு என் சூப்பால அப்பா. பேய் இன்னைக்கு காலி. தம்பி, தம்பி எங்க இருக்க? தம்பி, உனக்காக சூட சூப்பு. தம்பி, தம்பி எப்படி இப்படி அழகா இல்லையா? சூப்பரா இருக்கீங்க. அது எப்படி கொஞ்ச நேரத்துக்குள்ள சின்ன வயசுல எங்க அம்மா குளிப்பாட்டுறப்போ கஸ்தூரி மஞ்சள் எடுத்து தேய்ச்சி தேய்ச்சி இருக்கிற முடியல உள்ள போச்சு. உங்க அம்மாவுக்கா இந்த குசும்பு தானே வாணாங்கிறது? அது எனக்கு உள்ள போனதெல்லாம் கொஞ்ச நேரத்துல வெளியே வரும். எப்படி காணும் அப்பா? எனக்கு தெய்வம் தான். எனக்கு பொறாம இப்ப ரொமான்ஸ். ஐயோ, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே, அடி வாங்காம. அந்த பொண்ணுக்கு நான் உமா கொடுக்கும் போது தம்பி எதுவும் தப்பா நினைச்சுக்காதுல? குடுக்கறதே தம்பி தானே, இதெல்லாம் தம்பி பிளான் தான். நம்பி போங்க, நல்லாவே வாங்கிட்டு வாங்க. எனக்கு வெக்க வெக்கமா வருதுடா. இதே வெக்கத்தோட கண்ணை மூடிட்டு போங்க, நல்லா குடுப்பா. பூஜை தான் தம்பி. எக்ஸ்கியூஸ் மீ, தம்பிய எங்க காணோம்? என்ன
மூஞ்சி கேஞ்சலோ கேட்கத. இனிமே ஒரு நிமிஷம் நம்ம அந்த வீட்டுல இருந்தோம் பேய் நம்மள சூப்பு வச்சிரும். வாங்க சிஸ்டர்ட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். பேய் காதுல விழுந்துற போது சொல்லாம போயிலண்டா. வாடா. என்னடே ஒரு பொம்பளை இருக்கிற வீட்டுல அரகுற டிரஸ் போட்டுட்டு அசிங்கமா சுட்டுக்கு தெரியுறீங்க? பொம்பளைக்கியா இருக்கு, பேய் தான் இருக்கு. என் பொண்டாட்டியா பேய்னு சொல்லல. என் பிரதருக்கு என்ன? ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் என்ன தப்பு பண்ணாங்கன்னு இப்படி கிடைய கிடைய அடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு மச்சானுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டோம். அந்த நாளிகளை தங்கத்தை எங்க வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல நாளிகளை தங்க இருக்குன்னு எவன சொன்னவன்? உங்க பொண்டாட்டிக்கு சொல்ல முடியும். அதற்கு சரியான ஆளு தர்கால இருக்காரு. ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? வா டாக்டர் கிட்ட போலாம். பொண்ணுன்னு பாக்குறேன், போயிடு. போக மாட்டேன். நீ நீயா இல்ல காப்பாத்துங்க. யா அல்லாஹ், இந்த சைத்தான் அழிக்கிற சக்தியை கொடு. தாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். தாரே தக்பீர் அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இந்த சைத்தான் கை தூக்கர். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். லா, யாரும் பயப்படாதீங்க. ஃப்ளைங்ல வர. அல்லாவோட அருளால உன்னை இந்த குடுவையில் அடைக்காம போக மாட்டான் இந்த சலிப்பாய். சனப்பட வந்திருக்கியா? வா. அரே தக்பீர் அல்லாஹு அக்பர். அரே தக்பீர் அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், இந்த சைத்தான் கை தூக்கர். இது என்ன தெரியுமா? உன்னா நோம்பு இருந்து குருதியை காணிக்க ஆக்கி அல்லாஹ் தந்து வரம் பெற்ற தல்வார் கத்திடா. இது உரு தெரியாம அழிச்சிருவேன் சைத்தானே. யாரு நீ சொல்லல? இந்த தலவார் கத்தியில உன்னை கட்ட போறேன். என்ன சொல்லல? இந்த உலகத்தை விட்டே ஒன்னு அழிச்சிருவேன். அழிக்கவா சொல்லு சைத்தான்.
என்னன்னா, மூணு மாசமா சூரிய ஒளியே படாம இருந்த நம்ம கிராமத்துக்கு பொட்டம்மா கட்டிருந்து எந்த அருள்வாக்கும் வரல. ஆனா இன்னைக்கு நம்ம சாமி பொட்டம்மா அருள்வாக்கு சொல்ல போறாங்க. இது தலையாரியோட உத்தரவு சாமியோ. பொட்டம்மா வந்துட்டாங்க. இந்த ஊர் தாங்காது. உன்னையே நம்பி வாழ்ற இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீதாமா காத்து நிக்கணும். வா தாயி, சாமியோட சிம்மாசனத்துல உட்கார்ந்து ஒரு நல்ல வாக்க சொல்லு தாயி. வீட்டுல இருக்கிற நம்ம ஊரை நீதாத்தா வெளிச்சத்து கொண்டு வரணும். விடிற பொழுது நம்ம மலையில சூரியன் உதிக்கும், விவசாயம் செழிக்கும், நம்ம சாதி சனங்களோட பசி தீரும். இது ஆத்தாவோட அருள்வாக்கு. மூணு மாசமா சூரியனையே பார்க்காத என் ஊர் சனங்க என் வாக்கு பலிக்குங்கிற நம்பிக்கையில நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து பாருங்க, நம்ம ஊருக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. கருணை வழியாய் காட்சி தந்தவள் நீதானே, கரகங்கள் சுமந்து வந்து காணி.
அன்னைக்கு செய்வோமே ஆதி ஜாதி கூட்டம் கண்டு இன்பம் இதுதானே ஜோதி என்ற வாழ்க்கை இங்கே மாற கண்டோமே கண்ணீர் பெருடி கண்டோமே கைகள் கூப்பியே நின்றோமே யாவும் முன்னருள் நின்போமே அம்மா உங்க மலை கிராமத்துக்கு நாங்க கார்ல வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா உங்க பொண்ணு தினம் 20 கிலோமீட்டர் கஷ்டப்பட்டு நடந்து போய் படிச்சு மாநிலத்திலேயே முதல் மார்க் வாங்கியிருக்கா. முதல் மார்க் வாங்குற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் என் காலேஜில் முதல் அட்மிஷன். உன்ன மாதிரி ஒரு திறமையான ஸ்டூடெண்ட்டை என்னோட மெடிக்கல் காலேஜில் நான் சேர்த்துக்க போகிறது என்னோட அதிர்ஷ்டம் இல்லையா? ஐயா, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? மருத்துவ படிப்பை வியாபாரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் அதை சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என் காலேஜில் மருத்துவம் படித்து டாக்டர் ஆகி இந்த 27 மலக்கிராம மக்களுக்கும் சேவை செய்யணும், அதுதான் என்னோட ஆசை. மருத்து பேசுறதுக்கு மன்னிக்கணும் ஐயா, நான் இந்த மண்ணில் பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம். நான் பிளஸ் டூ படித்ததே என் கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுக்கதாயா? எனக்கு கீழே போய் நகரத்தில் படிக்க இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு மேலே பேசாமல் போயிடுங்க. இந்த ஊரே உன்னை சாமியை பார்க்குறாங்க. அந்த மக்களுக்கு நீ டாக்டராகி ஏதாவது செய்ய வேண்டாமா? ஐயா, நீங்களே சொல்லிட்டீங்க எங்கள் பொட்டம்மாவை சாமின்னு. அவங்க தொட்டாலே போதியா, எங்கள் நோயெல்லாம் குணமாயிடும். நீங்கள் கிளம்புங்க. ஐயா, என் பொண்ணுக்காக இவ்வளோ தூரம் மலையேறி வந்திருக்கீங்க, ஆனால் அவன் வார்த்தையை மீற முடியாது. திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு ஊந்து கிடக்கா. பலமா நடந்து உங்களுக்காக நான் படிக்கிறேன். என் மலை கிராமத்து மக்களோட நன்மைக்காக நான் இந்த மருத்துவக் கல்லூரிக்கு பல கனவுகளோட வந்தேன். என்னாச்சு? நல்ல காலம், டாக்டர் நம்ம ஊருக்கு வரலன்னா எங்க அண்ணன் போய் சேர்ந்து இருப்பார் தாய்.
நான் டீனை போய் பார்த்துட்டு வந்துறேன். பல்ஸ் குறைஞ்சிட்டிருக்க. டீன் கர்ப்பையாவுக்கு திஸ் இஸ் ஆபரேஷன் தியேட்டர். பொட்டு விஷயம் ரொம்ப சீரியஸ். மயங்கி விழுந்ததுல செரிபிலம் டேமேஜ் ஆகி நினை விழுந்துட்டாரு. நீ எம்பிபிஎஸ் படிக்கிற பொண்ணு, சொன்னா புரிஞ்சுக்குவ. இறக்க போற இவரோட உடல் உறுப்புகளை இந்த நேரத்துல தானமா கொடுத்தா உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிற பல நோயாளிகளுக்கு இதயம் கிட்னி லிவர்னு இவரால பலருக்கு உயிர் கொடுக்க முடியும். அதனால நீதாம ஊர் மக்கள் கிட்ட எப்படியாவது புரிய வைக்கணும். ஒரு டாக்டரா கையெடுத்துக்கோ, நாலு பேர் வாழ்றதுக்கு உதவி செய்வா. பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க. நீங்க எது செஞ்சாலும் எங்க நன்மைக்காக தான் செய்வீங்கன்னு தெரியும். ஒரே ஒரு தடவை கருப்பையாவ பாத்துக்கலாமா? டைம் ஆச்சு, சீக்கிரம் சீக்கிரம் பாத்துட்டு வா. எங்க மனசுல தப்புன்னு படுறத உங்களால புரிஞ்சுக்க முடியல தாய். சரி வாங்கப்பா, முதல்ல போய் தங்கச்சிய பாப்போம். சரி வாங்க. தங்கச்சி நல்லா தனிமா இருக்கா? அப்பா, தங்கச்சிக்கு நாடி துடிப்பு எல்லாம் நார்மலா இருக்கு, உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. யாரோ வர மாதிரி இருக்கு. ஐசியூ வார்டுல புது ஆளுங்க இருந்தா என்ன திட்டுவாங்க. சீக்கிரம் போய் மறைஞ்சுக்கோங்க. சரி தாய். Patient name Ponni. Excuse me, doctor. Doctor Somasundara anappinar. Neenga thane duty doctor? Ama. Today 11:30 Dubai flight la iba heart pack panni anappanum. It's very urgent. Where is your surgeon teams? Veliye wait pannunga. Vandruvaanga. Okay, call them immediately. Let's go. என்னம்மா? நம்ம டீனுக்கு தெரியாம இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. நடந்த விஷயத்த அவர்கிட்ட போய் சொல்லணும். தங்கச்சி தூக்குங்க. இந்த பக்கம் வாமா போட்டு. என்னாச்சு டீன்? உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம். என் தங்கச்சியோட ஹார்ட் எடுக்க பிளான் பண்றாங்க.
உங்களுக்கு தெரியாம இந்த ஹாஸ்பிடல்ல ஏதோ தப்பு நடக்குது. டாக்டர், எங்க ஊரே உங்களை கடவுளா நம்பினாங்க. இப்படி ஏமாத்திட்டீங்களே டாக்டர். நான் கடவுள்னு சொன்னா சொன்னா இவன் நம்ம லிஸ்ட்ல இருக்கானா? இல்ல சார். ஓகே, காம்பவுண்டுக்கு வெளியே இறங்கிடா. ஏய் போட்டு என்ன என்ன வேணாலும் பண்ணி கேக்க, அவ்வளவு ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏய், இவங்க சிம்மாசனத்தை கொண்டு வாங்கடா. ஓகே சார். எனக்கு ஒரு மலையில இவ்வளவு பேருக்கு பாம்பே பிளட் இருக்கு. பாம்பே பிளட்னா என்ன டாக்டர்? 1952 பாம்பேல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த பேஷண்டோட ஆபரேஷனுக்கு எந்த பிளட்டும் மேட்ச் ஆகல. அப்பதான் இன்னொரு வகை பிளட் குரூப் இருக்கிறதே தெரிய வந்தது. மெடிக்கல் ரீதியா இத HH சொல்றாங்க, சில பேர் இத OH சொல்றாங்க. இது பாம்பேல முதன் முதலா கண்டுபிடிச்சதால இதுக்கு பாம்பே பிளட்னு பேர். இந்த ரேர் பிளட் குரூப் கிடைக்காம நிறைய பேர் செத்துருக்காங்க. இந்த புனிதமான டாக்டர் தொழில நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களே. உங்களுக்கு இதயமே இல்லையா? இல்ல, ஒரு பாம்பே பிளட் ஹார்ட்டோட வேல்யூ 7 crore 7 crore. இதுவனா வேர்ல்டுலயே 70,000 பேருக்கு தான் இந்த பிளட் குரூப் இருக்கு. நீ வாழ்ற மல கோடிகளை கொட்டுற மல மெடிக்கல் வேல்யூ தெரிஞ்சனா சும்மா விடுவனா? உன்னைய வச்சுதான் என் ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு என் காலேஜ்ல உன்னை சேர்க்க முடிவு பண்ண. ஆனா நீ உன் அப்பனும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்பதான் உன் தங்கச்சி வச்சு பிளான் பண்ண. கண்ணா மூச்சி ரே ரே கண்டு மூச்சி ரே ரே செல்வி பொன்னி செல்வி சந்தில வந்திருக்கா மூச்சி ரே ரே மல்லிகா இங்கதான் இருக்க. ஊருக்காரங்க 7 பேர் தானா சாகலடி. டாக்டர் ஐயா போடும்போது சத்தம் சரியா வரலையே. திரும்பி ஆகாட்டு. இப்போ அந்த லிஸ்ட்ல நீ உங்க அப்பன் உன் தங்கச்சி. உன்னை வச்சு 27 கிராமத்துல இருக்கிற பாம்பே பிளட் காரங்களை போட்டு முடிச்சு அப்புறமா உன் ஹார்ட்டை எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா விதி முன்னாடியே உன்னை போட வைக்குது. உங்க அப்பனு தூக்கு மலைக்கு போன அவன் இங்க வந்ததா சொன்னாங்க. அதான் இந்த சார தூக்கிட்டு வந்துட்டேன். நீ உன் ஊர் மக்களுக்கு இந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் குறி சொல்லியாமே? இனி அதுக்கு அவசியமே இருக்காது. போட்டு உங்க ஃபேமிலி ஹார்ட்டுக்கு கஸ்டமர் ரேட்டிங். உங்கள மாதிரி ஆளுங்களால தான் நாங்க மலைய விட்டு வெளிய வரது இல்ல. டேய், நீ செய்யற பாவத்துக்கெல்லாம் எங்க சாமி கணக்க வச்சிருக்கும்டா. இந்த சாமியை தூக்குங்கடா ஆபரேஷன் தியேட்டருக்கு. Yeah.
டாக்டர் டாக்டர் உள்ள இருக்கிற டெட் பாடியில உயிர் இருக்குது வாங்க என்ன உள்ள பாருங்க மூச்சு வாங்குது வா வா வாங்க பாருங்க டாக்டர் எப்படி மூச்சு விடுறா எப்படி how it is possible பாடியில இருந்து எல்லா பார்ட்ஸையும் எடுத்தாச்சு இது மெடிக்கல் மிராக்கிள் என்னோட எல்லா உறுப்புகளையும் இந்த துஷ்டம் வெட்டி விட்டு எடுத்து நான் சாகல அதனாலதான் இந்த அயோக்கிய மந்திர தந்திரங்களால என்ன கட்ட மாந்திரிக கலைய கரைச்சு கொடுத்திருக்கிற ஒரு சூனியக்காரியை இவன் கூட்டிட்டு வந்தான் அவதான் இந்த பிரம்மேஸ்வரி இதயத்தை எடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் நீ அடங்கலையா நீ ஆழம் தெரியாம காலை விட்டுட்டா ஆர்க்கே அந்த சராசரத்தையும் சுத்தி வர தீய துராத்மாவை கூட அடக்கி வச்சிடலாம் ஆனா இப்படிப்பட்ட தேவாத்மாவை அடக்கி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஜெய் காலே திரிலோக சூழ கால மாந்திரிக மந்திர சக்தியால இவளை கட்டுப்படுத்தணும் குழியில இருக்குங்க குட்டி சாத்தம் பிள்ளி சூனியம் ஏவல் கொண்டு இவ ஆத்மாவை நான் கட்ட போறேன் இந்த மயானத்துல இருக்கிற மொத்த துராத்மாவும் இவ ஆத்மா இந்த மயானத்துல இருந்து வெளியேறாம காவல் காக்கணும் காளி இந்த மந்திர தகடுகள் சங்கிலியாக இவளை கட்டட்டும் இந்த அக்னி அடங்கறதுக்குள்ள குழிய மூடுங்க ஏ டாக்டர் இவ என்ன ரத்தம் பாம்பே பிளட் இந்த பிரேத ஆத்மாவோட ரத்த வகைய சேர்ந்த வேற யாருடைய ரத்தமும் இந்த சமாதி மேல ஒரு துளி கூட படக்கூடாது பட்டா ஏ மந்திரத்தால கட்டப்பட்ட இந்த துராத்மா வெளிய வந்துரும் பிரமேஸ்வரி என்ன காப்பாத்திக்கிட்டா நான் உன்னைய கூட்டிட்டு வந்தேன் என்னால சுடுகாட்டுல காவல் காத்துக்கிட்டு வாழ முடியாது இந்த இது சாதாரண கல் இல்ல 14 வருஷமா என் தவ வலிமையில உருவாக்கி ராஜநாகத்தோட சுவாச சூட்ல அடகாத்த மாந்திரிக கல் இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த தீய சக்தியாலும் உனக்கு ஆபத்து வராது இத போடு பல கனவுகளோட டாக்டர் பிடிக்க வந்த இன்னையும் பாம்பே பிளட் ஹார்ட்டுக்காக இவருக்கெல்லாம் குழப்பிட்டு அந்த படுபாவி நான் எப்ப வெளியே வருவேன் வருவேன் எப்பவும் எத்தாதி ஜனங்களும் அந்த காலேஜில சுத்திக்கிட்டு இருந்தப்ப தான் இவன் அந்த காலேஜுக்கு வந்தான் இவன் ரத்தம் மூலமா தான் இந்த உடம்பு எனக்கு கிடைச்சது இவனுக்கு பாம்பே பிளட் இருக்கிறது தெரிஞ்சா இவனையும் கொலை பண்ணிடுவான்னு ஐடி கார்டுல இருந்து எல்லா ரெக்கார்ட்ஸ்லயும் பிளட் குரூப்பையே மாத்தினேன் பிளட் ரிப்போர்ட்டையே மாத்திருக்கான்னு அவ எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்போ அந்த பையனுக்கு பாம்பே பிளட்டா தெரிஞ்சிருந்தா அவனையும் போட்டிருப்பீங்கல்ல டாக்டர் வேணு போய் இந்த உடல்ல இருந்து பிரிச்சிடாதீங்க அதுல மிருக சிறுஷ நட்சத்திரத்துல பௌர்ணமி நவமியில சந்திர கிரக தண்ணிக்கு பிறந்த ஜாதகக்காரன் ஒருத்தன் உடனே எனக்கு வேணும் குரு என் ஜாதகத்தை அப்படியே சொல்றிய கண்ணையா குருடாக்குன இதுக்கு மேல ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்க என்னோட சேர்த்து என்ன
அவன் புள்ளைய தூக்கிட்டு போயிட்டான். சூடிய காக்க போயிட்டு போயிட்டானா? யாரு? முன்னால இந்த துராத்மா அழியணும். இனி உண்ண விடாது. அதர்மத்துக்கு துணை போகாத குடுவையில் அடைச்சு ஏழு கடல் தாண்டி உன்னை ஆள் கடல் அழிக்க போறேன். வேண்டா தாயி, இவ அந்த அயோக்கியன கொல்லாம விட்டுட்டா அவ எங்க இனத்தைய அழிச்சிருவா தாயி. என்ன தடுக்காத, அந்த அயோக்கியன அழிக்க விடு. அக்கா, நான் உயிரிழக்க போதே இதே அர்த்தத்தை வந்த டாக்டர் அவனை நீ காப்பாத்தது எங்களோட வேதம் தாய் படிச்சுக்கு புரியலையா? இனியும் உன் பிள்ளைய காப்பாத்தணும்னா மலை கோயில்ல இருக்க பொட்டு அம்மன் கால்ல போய் விழுங்க. சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலமேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மலமேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. நீ வந்து காப்பாத்தவா, சாபம் சதி எல்லாம் விதி எல்லாமே நிலை மாறும், அதிகாரம் அகங்காரம் நீ மாத்தவா, சூலம் அம்போடு தர்மத்தை நிலைநாட்டவா, அம்மா தீ கக்கும் நாவால எரியூட்டவா. மேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. மேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே, அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே. தாயே உயிரூட்டு இசை பாட்டு குரல் கேட்டு நீ வழி காட்டம்மா, தாயே வருவாயே துயர் நீக்கி தருவாயே தர.
தடை உடைக்கும் உயிர் படைக்கும் நீ மா சக்தியே அஷ்டபுஜங்காரி ரௌத்ரியே கட்பாரமா கஷ்ட துயர் நீக்கும் காளியம்மா பாவீரமா மலமேல சாமியா சிவனுக்கே பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே மலமேல சாமியா சிவனுக்கு பாதியா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற தாயே சிங்கத்தில் அமர்கின்ற தாயே அம்மா சிங்கத்தில் அமர்கின்ற பாவத்துக்கெல்லாம் எங்க சாமி கணக்கு வச்சிருக்கோம்டா. எந்திரி, பொண்ண பழிவாங்கத்தான் துடிக்க. எந்த காரணத்துக்காக நீ பயப்படாத. ஏன் உயிரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன். ஒரு கோழி ஓடி கோழி கொண்டு வா. ஒரே வழி உன் குலசாமியை கூப்பிடு. Yeah.
கைகள் கூப்பியே நின்றோமே யாவும்